பள்ளி கல்வித்துறையின் அறிவுரைப்படி இந்த வருடம் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதே நேரத்தில் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்ட ஒரு மாதத்தில் இந்த கல்வியாண்டிற்கான, அதாவது 2020 ஆண்டிற்கான பொது தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளது. இந்த அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்குநர் சி உஷா என்பவர் வெளியிட்டுள்ளார். தேர்வுகளை மாணவர்கள் மன அழுத்தம் என்று எதிர்கொள்ளவும், ஆசிரியர்கள் மாணவர்களை தேர்வுக்கு முன்கூட்டியே தயார்படுத்தவும், இதை தான் முன்கூட்டியே வெளியிடுவதாகவும் உஷா கூறியுள்ளார். அதன்படி மார்ச் மாதம் தொடங்க உள்ள பிளஸ் ஒன் பொதுத் தேர்விற்கான அட்டவணை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதலாவதாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழ் தேர்வும், 6ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 11ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண் உயிரியல், ஊட்டச்சத்து உணவு கட்டுப்பாடு, ஜவுளி மற்றும் ஆடை அலங்காரம், உணவு மேலாண்மை, விவசாய அறிவியல், நர்சிங் போன்ற தேர்வுகளும், 13ஆம் தேதி தொடர்பு ஆங்கிலம், இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சாரம், கணினி அறிவியல், கணினி அப்ளிகேஷன், உயிரி வேதியியல், மேம்படுத்தப்பட்ட மொழிப்பாடம் தமிழ், மனை அறிவியல், அரசியல் அறிவியல் மற்றும் புள்ளியியல் போன்ற தேர்வுகளும், 18ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், கணினி தொழில்நுட்பம் தேர்வுகளும், 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல், தொடக்கநிலை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜவுளி தொழில்நுட்பம், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் போன்ற தேர்வுகளும், 26ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகளும் நடைபெறுகிறது. இதன் மூலம் 11ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதியோடு முடிவடைகிறது. தேர்வு முடிவுகள் மே மாதம் 14ஆம் தேதி வெளியாகிறது. இதே தேதியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.